இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நமது அப்டேட்களை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு உறவு. சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்புக்காக அவர் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய எல்லா மனுக்குலத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் தாமே சுமந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய எல்லாருடைய துக்கங்களையும் சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கிறிஸ்தவத்தில் அநேக கேள்விகள் இருக்கலாம், அநேக விதமான எதிர்பார்ப்புகள், அல்லது யாரோ ஒருவர் எனக்கு கிறிஸ்தவத்தை குறித்து தவறாய் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள், வேதாகமத்தை குறித்து தவறாய் எனக்கு போதித்து விட்டார்கள் என்று ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியானது என்ன கேள்விகள் இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே அதற்கான பதில் காண்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம். நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த நாள் ஒரு இனிய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அண்ணே, நம்ம தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக வேதாகமத்துக்கு விரோதமா எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்த்துட்டு வரோம். ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுக்கிறவர். பைபிள்ல அந்த மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு அதிகாரங்கள் இருக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். திரும்ப இந்த வாரம் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம போன வாரம் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா ஊழியம் செய்ததாக சொல்லிக்கொண்டு கடைசியில கிறிஸ்தவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கேள்விகளை இன்றைக்கு எழுப்புகிறார். சில கேள்விகள் அவர் கேட்பது நியாயமா இருப்பதை போல காணப்பட்டாலும் அவருடைய கேள்விகள் அநேக ஒரு உண்மையாய் பக்தியில வராத வசனத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்களை தடுமாற செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அப்படிப்பட்ட சில கேள்விகளை அவர் கேட்கிறார். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு அதற்கான ஒரு பதில நம்ம பார்க்கணும். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 12 அதிகாரத்துல, இங்க வந்து 12 அதிகாரத்துல ஆபிரகாம் சாராலை ஆண்டவர் வந்து இங்க ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் இப்ப அவங்களுடைய விசுவாச பிரயாணம் துவங்குகிறது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பார்வோனுடைய பிரபுக்கள் போய் பார்வோனுக்கு முன்னால ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரால புகழ்கிறார்கள். அப்புறம் பார்வோனுடைய அரண்மனைக்கு இங்க சாரால் கொண்டு போகப்படுகிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து மகா வாதையினால வாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் 12 அதிகாரத்தை பார்க்கிறோம். இங்க பார்வோன் இங்க வந்து சாரால பார்க்கிறதை, சாரால் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவதை பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அந்த 20 அதிகாரத்துல அபிமெலேக், அங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அபிமெலேக்கு ராஜாவின் இடத்துல இப்போ அங்கே இவள் கொண்டு செல்லப்படுகிறார். ஆனா ஆண்டவர் எச்சரிக்கிறார். இரவிலே வந்து அபிமெலேக்கை பார்த்து 3 சொப்பனத்துல தோண்டி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அங்கே அபிமெலேக்கு அவளை தொடல அப்படின்னு பாக்குறோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, 12 அதிகாரத்துல ஒருவேளை சாரால் வந்து இளமையா இருக்கலாம், 20 அதிகாரத்திலையும் இங்க அவ எப்படி இருந்தா அப்படின்றதற்கு அதுக்கு முந்தின அதிகாரம், அது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 18 அதிகாரத்துல ஒரு சின்ன கேள்வி கொண்டு வருகிறது. என்ன அப்படின்னு பார்த்தா 18 அதிகாரத்துல அந்த 13 வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அப்போ இங்க 18 அதிகாரத்துல அவள் கிழவி அப்படின்னும், அதே அந்த 18 அதிகாரத்தின் 11 வசனத்துல ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராலுக்கு நின்று போயிற்று அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னா ஒரு கிழவியா அபிமெலேக்கு கூட்டிட்டு போனா, 12 அதிகாரத்துல பார்வோன் கூட்டு போனது வேற, ஆனா 20 அதிகாரத்துல இங்க அபிமெலேக்கு கூட்டிட்டு போனது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்தி சொல்வது உண்டு சொல்றாங்க.
நம்ம இதற்கான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போலன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வர்றது என்னன்னா கிட்டத்தட்ட 120 வாரத்துக்கு மேல நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆரம்பிக்கும் போதுல இருந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையில ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம பல கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் வந்து என்னென்ன கேள்வி எல்லாம் வச்சாங்களோ அத அவங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம சரியா வேதத்தின் ஆதாரத்திலிருந்தே நம்ம அவர்களுக்கு பதிலெடுத்து வர்றதை நம்ம பாக்குறோம்னே. இப்போ இந்த விஷயத்துல கூட இந்த கேள்வி கேட்டவங்க வந்து இந்த பைபிளை வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியுது. அதாவது வேதாகமத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் கூட அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறத நம்ம தெளிவா அறிஞ்சிருக்கிறோம். அதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்ன வேதாகமம் இல்ல, எந்த ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போதும் அதனுடைய பேசிக்கா அது என்ன சொல்ல வருது, அதனுடைய நடை என்ன, அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எந்த அடிப்படையில அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எந்த புத்தகத்தையும் வாசிக்கிறதுக்கு லாக்கி இல்லாத ஆட்கள். நீங்க இந்த இங்க வேதாகமத்தை வாசிக்கலாம், நான் இன்னொரு மத புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட நம்ம லாக்கி இல்லன்னு அர்த்தம். என்னக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை அது எந்த புத்தகமா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு கதை புத்தகம் வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நாவல் வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வேத புத்தகத்தை வாசிக்கிறவங்க, அந்தந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம், அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற வடிவமைப்பு, அந்த அமைப்பு எப்படி இருக்கு, அதை வந்து நமக்கு தெரியாம நம்ம அந்த புத்தகத்தை வாசிக்கவே முடியாது. இதை வந்து நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு நடைகள் இருக்கு, ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இன்னொரு புத்தகம் வித்தியாசமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சில புத்தகங்களை வாசிக்கும் போது அத்தியாய அத்தியாயமாக தொடர்ந்து போகும். சில புத்தகங்கள் ஜெனரலான புத்தகங்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு அத்தியாயங்களாக தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூவா இருக்கும். சில புத்தகங்களை வாசிக்கும் போது இப்ப ஒரு நாவல் போன்ற புத்தகங்களை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும், அடுத்த சம்பவத்துக்கு வேற சம்பந்தம் இல்லாத இன்னொரு சம்பவம் அடுத்த சாப்டர்ல இருக்கும். அதாவது இதுக்கு சம்பந்தம் டோட்டல் வேற, இது பாதியோட நின்று இருக்கும், அடுத்த சம்பவம் அங்க வரும். தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்பவமே மறுபடியும் வரும், ஃபோர்த் சாப்டர்ல வேற ஒரு புதிய சம்பவம் வரும். இது ஒரு அமைப்பு, இப்படி ஒவ்வொரு அமைப்பும். இதே ஒரே அத்தியாயத்துக்குள்ளே ரெண்டு மூணு ஸ்டோரி எல்லாம் கொண்டு வந்து கூட சில புத்தகங்கள் எழுதுறது பாக்குறோம். பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தேவ மனுஷங்கள், தேவ மனிதர்கள் தேவ பக்தியில வளர்றதுக்கும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கும், இன்னும் அவங்க வாழ்ந்த காலத்துல அவர்களுடைய சூழ்நிலைகள், அவங்க வாழ்ந்த காலத்துக்கு தேவையான அமைப்புகள், இவை எல்லாமே வந்து வேதாகமத்தில் இருக்கு. அது மட்டுமல்ல, அதுல தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, வரலாறுகள் இருக்கு, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதுல இருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு, கட்டளைகள் இருக்கு. இப்படி பைபிளுக்குள்ள பல்வேறு விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பைபிள வந்து சொல்லிட்டு போயிட முடியாது. இது இவையெல்லாம் அனைத்தும் கலந்த ஒரு விஷயம்தான் வந்து பரிசுத்த வேதாகமம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப இது எல்லாமே ஒரு அமைப்போடு கூட தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12 அதிகாரத்துல பார்வோன் சாராயி அப்ப வந்து சாராயவங்க வந்து அழைத்து கொண்டு போய் அங்கே அவன் வந்து அவனுடைய இதுல வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே அவனை மகாவாதியாக வாதித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஏறக்குறைய இந்த சம்பவம் நடைபெற்றது எங்க அப்படின்னு பாக்கும்போது 12 முதல் வசனத்தை நீங்க வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 11:31 வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இப்போ இந்த பின்னணியை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும்னே, இப்போ 12 முதல் வசனம், 11:31 ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்தது எது, எந்த சம்பவம் நம்ம நினைப்போம் பொதுவா, நம்ம என்ன நினைக்கிறோம், 11:31. ஆனால் இங்க நடந்தது வேற, இங்க எழுதப்பட்டிருக்கிற அமைப்பு வேற. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 12:1 வந்து ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாகிய தேராவோடு கூட தன்னுடைய வீட்டில், அதாவது ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை சந்தித்து இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற 12:1 வந்து ஆரானிலே அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு முன்பாக ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் மெசபடோமியாவில் இருக்கிறது.
அந்த தேசத்தில இருந்துதான், அதுக்கு பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு யாரு தேராக ஓட கூட அவங்க என்ன வராங்க ஆரானுக்கு வருகிறார். ஆரானிலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 75 வயது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆரான்ல இருந்து ஆபிரகாம் புறப்பட்ட போது அவனுக்கு 75 வயது அப்படின்னு சொல்றோம். ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் எவ்வளவு வயது வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 10 வயது வித்தியாசம். ஆபிரகாம் 100 வயது இருக்கும்போது அவங்களுக்கு 90 வயது. அப்போ 10 வயதுமா 65 வயது, ஏறக்குறைய 65 வயது இருக்கும்போதுதான் அவர்கள் பார்வ நாள் வந்து அவங்க கொண்டு போகப்படுறாங்க. 65 வயதில் அழகு நிரம்பிய ஒரு பெண்ணாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு நாம நினைக்கிறோம் 20 வயசு 25 வயசு அப்படிதான் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கு அவர்களை பார்க்கும்போது 65 வயதில் மிக அழகு நிரம்பிய ஒரு பெண்ணாக, ஒரு பார்வோனையே வந்து அவங்க அவங்களுடைய பிரதானிகள் வந்து புகழக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு அழகியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது வேதாகம வசனத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்றோம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்னு, ஆண்டவர் காணா, அதாவது ஆபிரகாமை முதலாவது அழைத்த சம்பவமானது அவர் மெசபதோமியாவிலே அன்றைக்கு ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அழைத்தார். அது வந்து 12:1-2 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அவர்கள் புறப்பட்டு ஆரானுக்கு வந்து அங்கே தங்கியிருந்த விஷயம் 11:31 இருக்கிறது. ரெண்டையும் நம்ம யோசிச்சுக்கணும். அதாவது பைபிள் வந்து இதுக்கு பிறகு இது இதுக்கு பிறகு அப்படி எழுதப்படல. நிறைய வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் அப்படி இல்ல. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரும்போது முதல்ல என்ன நடந்து சொல்லிட்டு மறுபடியும் சொல்லும். இது பைபிளுடைய அமைப்பு. நான் இன்னும் அதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு இன்னும் நிறைய தரேன். 21 நீங்க வந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா 21 வந்து இஸ்மவேலை குறித்து விஷயத்தை எழுதப்பட்டிருக்கு. அந்த இஸ்மவேலை குறித்து அவனுடைய தாய் அவனை கொண்டு போய் பிள்ளையோடு கூட அவன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வாசிங்க. 21:20-21 வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார், தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். அடுத்த வசனம், அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடனே இருக்கிறார். போது இப்ப பாருங்க, இப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், வேதாகமத்தினுடைய அடிப்படை நமக்கு புரியலன்னா நம்ம வந்து கண்டிப்பா என்ன ஆக போறோம், இந்த விஷயத்துல தவறு செய்தோம். ஏன்னா இந்த விஷயத்தை இது எழுதுறது யார் அப்படின்னு நமக்கு தெரியும். இது மோசே, திருக்கசியாகிய மோசே மூலமாக எழுதப்படுகிற சம்பவம். எப்ப நடந்தது? ஏறக்குறைய அவருடைய காலத்துக்கும் 500 வருஷம், ஆபிரகாமுடைய காலம் ஏறக்குறைய 500 வருஷம் முன்னாடி, மோசையுடைய காலத்துக்கு 500 வருஷம் முன்னாடி. ஆண்டவர் இதை அவருக்கு சொல்லி இதை அவர் வந்து எழுதுறார். இப்போ நடந்து முடிந்த சம்பவத்தை குறித்து இப்ப எழுதுகிறோம். நடக்க நடக்க எழுதுகிற விஷயம் அல்ல, ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயங்களை இப்ப எழுதுகிறோம், அவ்வளவுதான். இப்போ ஒரு ஓவரால் ஒரு சம்மரி தான். டெய்லி நடக்கக்கூடிய, டே டு டே நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல நம்ம எழுதுவது. ஏற்கனவே முடிந்த ஒரு விஷயத்தை கடவுள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு இங்க தீர்க்கதரிசிகள் எழுதுகிறாங்க. இதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டியது. இதேதான் வந்து அப்போஸ்தலர்கள் சுவிசேஷங்கள் எழுதின போது இதே முறைகள் தான் அவங்க பின்பற்றினாங்க. அதாவது முன்னாடி நடந்த விஷயங்கள், அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க மூலமா ஆண்டவர் மூலமா சிலரை ஏற்படுத்தி அவர்களிடத்துல விசாரித்த விஷயங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டுதான் வந்து சுவிசேஷங்களையும் எழுதப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும். பல சில அப்போஸ்தலர் நேர்ல பார்த்தவங்க, சில அப்போஸ்தலர் கேள்விப்பட்டவங்க, இப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல தெளிவாக தெரியும். இதேதான் வந்து சுவிசேஷங்களும் இதே முறைகள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப தீர்க்கதரிசி தேவனிடத்துல இருந்து நேரடியா கேட்டு எழுதுறார். இப்ப எழுதும் போது ஒரு சம்மரி, ஓவரால் சம்மரி, ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு அவைகளையும் எழுதி வைக்கிறார். இப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இஸ்மவேலை குறித்து அங்க சொல்லப்படும் போது இஸ்மவேலுடைய அவன் வனாந்தரத்தில் வந்து வில்வித்தையில் வல்லவனானான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு எகிப்திய பெண்ணை அவனுக்கு திருமணம் பண்ணி வைத்தாள். இந்த கொண்டு போனதும் பிள்ளை வளர்ந்ததும் அவனுக்கு திருமணம் பண்ணதும் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல நடந்த விஷயங்கள் அல்ல, இதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கும். ஆனா வேதாகம் என்ன சொல்லுது? அது ஒரு 3 வசனத்துக்குள்ள அந்த முழு வரலாற்றையும் அங்க சொல்லிருது. அவன் சின்ன வயசுல ஒரு ஒரு இளம் வாலிபனாக கொண்டு போகப்படுகிறான், அவன் வளர்றான், வளரும்போது அவன் எத்தனை வயது வரைக்கும் வளர்ந்தான் அப்படிங்கறது அங்க சொல்லப்படல. அங்க வளர்ந்து வாலிபனாகி அங்க வந்து அவன் வில்வித்தையில வல்லவனாகிறான் வனாந்திரத்துல. அதுக்கு பிறகு அவனுடைய தாய் என்ன பண்றாங்க?
அவனுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மனைவியை திருமணம் செய்து மூணே வருஷத்துல சம்பவம் நடந்தது சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் பின்னாடி போகுது, எங்க அக்காலத்திலே அபிமலைக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த பின்னாடி கொண்டு போறாங்க. ஏற்கனவே சொன்ன விஷயம் பல ஆண்டுகள் கழிந்து நடந்த விஷயங்கள், ஆனா அதுக்கு பிறகு சொல்ற விஷயம் முன்னாடி நடக்கக்கூடிய அபிமலைக்கு போகுது. அப்போ அபிமலைக்கு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடையில இஸ்மாயிலை பத்தி சொல்லிட்டு இஸ்மாயிலுடைய விஷயங்களை சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் அபிமலைக்க பத்தி சொல்ற இந்த காரியங்களை பார்க்கும் போது இந்த அமைப்பை பத்தி நம்ம புரிந்து கொள்ளலாம். இது வருஷ கணக்குல படி வைக்கப்பட்டது அல்ல, இந்த வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்தது, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது நடந்தது அப்படிங்கிற அடிப்படையில் இது வைக்கல. ஒரு விஷயத்தினுடைய காரியங்களை சொல்லி அப்புறம் அடுத்த விஷயங்கள் வேதாகம நடை, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி முன்னாடியும் இந்த விஷயங்களை சொல்லுகிறதுன்றது வந்து வேதாகம நடையில நம்ம பாக்கிறோம். நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஆரானிலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள் என்பது முன்பாகவும், மெசபதோமியாவிலிருந்து ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து புறப்பட்டது இரண்டாவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயம். ஆனா ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசினது கல்தேயர் பட்டணத்துல, ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்துல மெசபதோமியாவிலிருந்து அவன் புறப்பட்ட போது. ஆனா அது எங்க சொல்லப்படுது, அவன் ஆரானிலிருந்து புறப்பட்ட பிறகு ஒரு விஷயமாக சொல்லப்படும் போது நம்ம நினைச்சுக்கோ ஆரானிலிருந்து புறப்பட்ட போது சொன்னதன் இல்ல, அது முன்பாகவே அவன் இடத்துல சொன்ன விஷயத்த பதிவு செய்யறது இங்க பதிவு செய்யறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். இதுல வந்து நம்ம யோசிக்கிறோம், அப்ப இந்த 20வது அதிகாரத்துக்கு பிறகுதான், 19வது அதிகாரத்துக்கு பிறகுதான் இந்த 20வது அதிகாரம் வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த அபிமலை கூடிய விஷயம், சாரால் எனக்கு நான் கிளவி ஆயிட்டேன், நான் வந்து வயசாயிருச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது அப்படிங்கறது இல்ல, அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கலாம். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வேற ஒண்ணுமே இல்ல. இது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம். ஏற்கனவே ஒருவேளை ஒரு 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்துக்கு இடைப்பட்ட காலங்கள், ஒருவேளை சாராளுக்கு 70 வயதுலயோ அது 75 வயதுலயோ அது நடைபெற்றிருக்கலாம். நமக்கு அங்க வந்து காலங்கள் சொல்லப்படல, இத்தனை வயதுல இது நடைபெற்றது, சம்பவங்கள் இத்தனை வயதுல இது நடைபெற்றது, அவர்கள் இப்படி இருக்கும்போது நடைபெற்றது அங்க சொல்லப்படல. விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கவில்லையே, எந்த காலத்துல இது சொல்லப்பட்டுச்சு, எத்தனை வயதுல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அங்க பிரச்சனை வரும். இப்ப சாராவுடைய 65 வயதுல நடந்தது, இது வந்து 95 வயதுல நடந்ததுன்னா இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி ஒரு கேள்வி அங்க சொல்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து மூன்று, அதாவது தூதர்கள் அங்க வர்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அங்க வீட்டுக்கு வராங்க, அங்க பாத்தீங்கன்னா தேவன் அவங்க அந்த தூதர்கள் மூன்று பேர்ல தேவன் ஒருவராக அங்க வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பாக்குறோம். அங்க ஆபிரகாமோட பேசுறாரு. அப்ப அந்த சம்பவம் சொல்லப்படும் பொழுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அப்போ இந்த விஷயத்தின் அடிப்படையில நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும், வேதாகம அமைப்பு தெரியாத ஒரு ஆளுனாலதான் இப்படிப்பட்ட கேள்வி கேட்க முடியும். இன்னும் கூட அந்த நபருடைய அந்த வீடியோல அவர் சொல்லுகிறார், முன்னுரைகளை காணும், முன்னுரைகளை காணும் அப்படிங்கிறார். பைபிள் எழுதுறவங்க அந்த பைபிள் மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சபை அமைப்பை பொறுத்து, பின் சபை பின்புலத்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முன்னுரைகளை போடுவாங்க. இந்த ஒரு முன்னுரையில அவங்க வந்து இது வந்து மத்தே எழுதியிருக்கலாம், இது வந்து மோசே எழுதியிருக்கலாம், இப்படி அவங்களாக ஒரு விஷயத்த வந்து முன்னுரையில எழுதுவாங்க. இப்போ இந்த முன்னுரையை நீக்கிட்டாங்க, அந்த முன்னுரையை நீக்கிட்டாங்க. முன்னுரைங்கிறது என்ன, யாரோ ஒரு மனிதன் எழுதுவது. அந்த முன்னுரையை நம்ம எல்லாரும் வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முன்னுரை யாரு வேணாலும் எங்க வேணாலும் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய புத்தகத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30 டிரான்ஸ்லேஷன் இருக்கு. 30 டிரான்ஸ்லேஷனுக்கு 30 பேர் 30 விதமான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. 30 விதமான விளக்கங்களை வச்சுக்கிட்டு இதை எங்க காணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம முட்டாள் தான். ஏன்னா அவங்களுடைய புத்தகத்துல, வேத புத்தகத்துல என்ன இருக்கோ அதை வச்சுதான் கேள்வி கேட்கணும். அதை வச்சுட்டு அந்த முன்னுரை இருக்குல்ல, அந்த முன்னுரையை படிச்சாலே போதும், அந்த முன்னுரையை படிச்சாலே அவங்களோட விசுவாசம் போயிடும். இத முன்னுரையை வச்சு நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டேன், அவர் சொல்றாரு, நான் முன்னுரையை வச்சு அந்த பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்டேன், அதை படிச்சோடனே விசுவாசம் போயிருச்சு அப்படின்னு நான் பொய்யா பேசினேன் ஒரு பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு அப்படிங்கிறாரு. ஒரு பாஸ்டர் நான் பொய்யா பேசினேன், நான் வந்து இந்த மாதிரி விசுவாசத்துல தடுமாறுறேன், எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, இந்த முன்னுரை படிச்சோன்னு விசுவாசம் போயிருச்சு. முன்னுரை எதுக்கு நீ படிச்ச, முன்னுரை யார் எழுதினது, கடவுள் எழுதினது, சாதாரண மனுஷங்க யாரோ ஒருத்தர் எழுதினத படிச்சு எனக்கு விசுவாசம் போயிருச்சுன்னா அப்ப பார்த்தா உங்களுடைய புத்தகத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்துக்கு 30 முன்னுரைகள் இருக்கே, 30 விதமான வித்தியாசமான முன்னுரைகள் யாரோ எழுதி வச்சிருக்காங்களே, அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது, அப்ப உங்க விசுவாசத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு. அப்போ அடிப்படை ஞானம் இல்லாம தான் இந்த மாதிரி கேள்விகளை வந்து மக்கள் மத்தியில வச்சு இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்காக இந்த மக்கள் முயற்சி பண்றாங்க.
ஆனா இது வந்து நல்ல வேதத்தை அறிஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இது ஒரு யூஸ்லெஸ் க்வெஸ்சன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பேசிக்கான நாலேஜ் இல்லாத ஆள்கிட்ட கேட்ட கேள்வி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு விளக்கம்னே உண்மையாவே நம்ம ரொம்ப அழகா சொன்னீங்க. 12 அதிகாரத்திலையும் 20 அதிகாரத்திலையும் நடந்த சம்பவம் அது சீக்வன்ஸா தான் வரணும் இல்லை, வந்த நடந்த சம்பவம் அது மிக அழகாக அது அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. சோ இது நம்ம சரித்திரத்துல நடந்த சம்பவத்தை படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, நடந்த விஷயம்தான். உண்மையாக கர்த்தரவர்கள் கண்களை திறக்கட்டும், கர்த்தரவர்கள் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். இதுதான் அந்த புதிய அனுபவம். தவறான கருத்தோடு, தவறான ஒரு சிந்தையோடு, தவறான பார்வையோடு ஒருவேளை நாம் ஒரு காரியத்தை பார்த்து குற்றம் சாட்டும் போது அது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை அது பிரதிபலிக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தவறு அல்லது அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசிங்கமான காரியங்கள் இருக்க இருக்க அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படித்தான் அது வந்து கொண்டே இருக்கும். நல்ல கிணறு நல்ல தண்ணியை தான் கொடுக்கும், கெட்ட கிணறு கெட்ட தண்ணியை தான் கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய உள்ளான வாழ்க்கைய ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். யாருமே அந்த உள்ளான ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த விதமும் எந்த வழியும் அதற்கு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடியவர். தமஸ்கு அப்படின்ற ஒரு வீதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை எதிர்த்து சீறி பாய்ந்தவன் சவுல் என்ற வாலிபன் ஆண்டவர் சந்தித்தார். வாழ்க்கை புதிதாய் மாறியது. எந்த ஆண்டவருக்கு விரோதமாய் எழுமினானோ அதே ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் மாறினான், அதே ஆண்டவருக்காக மரிக்கவும் செய்தான். இதுதான் கிறிஸ்துவின் மேல் அவன் பெற்றுக்கொண்ட, கிறிஸ்துவினால் அவன் பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான உறவு, ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதான் இந்த வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள், பழைய தோல்வி, பழைய அழுக்கான காரியங்கள், தேவன் வெறுக்கிற விஷயங்கள், இவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு ஒரு புதிய ஒரு துவக்கத்துக்குள் கடந்து வாருங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு புது சிருஷ்டியாய் என்னை மாற்றும், என் சிந்தையில் இருக்கிற அந்த கேவலமான காரியத்தை மாற்றும், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று ஒப்புக் கொடுப்பீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிய, உங்களுக்காக ஆண்டவராக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காக அவர் மரித்தார், அவர் நம்முடைய ஆக்கினையை அவர் சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசத்தோடு கேட்கலாமா, என்ன புது சிருஷ்டியா மாற்றுங்க, என் பழைய தோல்வியான வாழ்க்கை பழைய நிலைமை எல்லாம் ஒளிந்து போகட்டும் கேட்கலாமா? ஒரு மனதோடு கேட்போம். நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் இப்பொழுதும் ஆண்டவரே என்னையும் புது சிருஷ்டியாய் மாற்றும், என் பழையவைகள், பழைய தோல்வி, பழைய நிலைமை, பழைய வீழ்ச்சிகள், பழைய பாவங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையும் புதுப்பியும் அப்பா, உடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். கர்த்தருக்காக உமது பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, புது சிருஷ்டியாய் எழும்பட்டும், பழைய நிலைமைகள் எல்லாம் மாறி போகட்டும், ஒழிந்து போகட்டும், கர்த்தர் விடுதலை தாரும். யார் யார் இந்த இரவு நேரத்தில் என்னால் இந்த பாவத்தை விட முடியலன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஒரு விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுடைய வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் நீங்க ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்பினா எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இன்னும் ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு வசதியாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமான வேத புத்தகத்தை நாங்கள் அனுப்பி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்குமானால் தயவு செய்து எங்களுக்கு இமெயில் மூலமா தெரியப்படுத்துங்க.
எந்த கேள்விக்கும் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம். தேவனுடைய கிருபை நம்மை தாங்கட்டும். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர் சென்னை 87.